கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ இல்லை சேவிங்ஸை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் ரொம்ப கம்மி டைத்தில் தான் அந்த சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா என் டே டு டே லைஃப் ஒர்க்லே டைம் முடிஞ்சுது சார். எதுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ரெண்டு விஷயம். ஒன்று, அவங்களுக்கு ஒரு அசட். ஆனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு கேட்டால், டிஜிட்டல் கோல்டுன்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார். அது இது பாண்ட் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது சார். டிஜிட்டல் கோல்டு வாங்குறது நல்லதா இல்லையா அது மட்டும் சொல்லுங்கள் சார். இந்த கோல்டு பீஸ் பற்றிலாம் நம்ம பார்த்தோன்னா, 2019 டிசம்பர் மாதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ரேட் எவ்வளோனா வெறும் 30 ரூபா இருந்துச்சுங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 52 ரூபா போச்சுங்க. இப்போ டிஜிட்டல் கோல்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணட்டோன்னு சொல்லிட்டீங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு? நல்லா இருக்கேன் விக்ரம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம கடைசியாக என்ன வீடியோ போட்டோம்னு ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? கடைசியாக நம்ம ரெண்டு பேரும் பண்ண வீடியோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன் விக்ரம். கரெக்ட் சார். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் நல்ல ரீச் ஆயிருக்கு சார். இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் வருமா அப்படின்னு ஒரு சலசலப்பு போயிட்டே இருக்கு சார். அதை பற்றி இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் விக்ரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் விஷயம். இப்போ நம்ம பேச போகிறது கோல்டை பற்றி. சிம்பிளாக நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன். உங்களோட கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு சார். ஓகே. உங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ இல்லை சேவிங்ஸை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் ரொம்ப கம்மி டைத்தில் தான் அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா என் டே டு டே லைஃப் ஒர்க்லேயே டைம் முடிஞ்சுது சார். அப்படிங்கும்போது நான் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேச டைமே இருக்க மாட்டேங்குது சார். வெரி குட். பட் சிம்பிள் திங்கை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டேயோ இல்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை யாராவது ஒரு வெல்விஷர், நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு வந்து என்னோடய இன்கம் இவ்வளோ நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களோட ஒன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டைவர்ஸிஃபை பண்ணுறதுல ஒரு ஆப்ஷன் வந்து கோல்டாக மேஜர் திங்காக சொல்லுவாங்க அவங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் சார். இப்போ நானே போயிட்டு என் பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், நான் எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்க, தம்பி மாதம் வந்து ஒரு கிராம் கோல்டாச்சும் பர்ச்சேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு சென்டிமெண்டல் ஃபீலிங்ஸ், அதாவது இது என்றைக்குமே வந்து அழியாதது, என்றைக்கா இருந்தாலும் மேலே தான் போகும் கீழே இறங்காது அப்படின்ற ஒரு சென்டிமெண்டல் ஃபீலிங்குங்க. ஸோ இது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது அதுதான் அவங்களோட மேஜர் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது ஃபஸ்ட்டு திங். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ரெண்டு விஷயம். ஒன்று, அவங்களுக்கு ஒரு அசட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே வந்து கோல்டாக வாங்கி வச்சுருக்கிறேன், இல்லை என் ஒய்ஃபே வந்து கோல்டு வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் என் டாட்டருக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி போகும்போது நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது இல்லையா, அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம அந்த கோல்டை வந்து ஒன்று கிளட்ச் பண்ணுவோம், இல்லை நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சியாக இருந்தால் நம்ம வந்து செல் பண்ணிவிட்டு கூட அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர், இதுதான் பேசிக்காக அவங்க திங்க் பண்ணுறதுங்க. ஆனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு கேட்டால், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு தான் நானும் சொல்லுவேங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்ட், பட் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டுக்கு டைவர்ஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. 100% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட சஜஷன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டில் தான் மக்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போய் ஒரு கடையில் ஃபீல் பண்ணி டச் பண்ணி அவன் என்ன ரேட் போடுறானோ அதை பிடிக்கிற நம்ம டிசைனுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச டிசைனை வச்சுருக்கானா, இதெல்லாம் பார்த்து வாங்குறது தான் சார் ஃபிசிக்கல் கோல்டு. இப்படி தான் இப்போ உள்ள மக்கள் வந்து மனநிலையில் இருக்காங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் டிஜிட்டல் கோல்டுன்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார். அது இது பாண்ட் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது சார். இந்த டிஜிட்டல் கோல்டு வாங்குறது நல்லதா இல்லையா அது மட்டும் சொல்லுங்கள் சார். அதாவது டிஜிட்டல் கோல்டை பற்றி நீங்கள் கேட்க வரீங்க, கரெக்ட். இப்போது நம்ம நார்மலாக போயிட்டு நகை கடையில் போய் நம்ம கோல்டு வாங்குகிறோம், இப்போ வாங்கணும் அப்படின்னா மினிமமாக எவ்வளோ வாங்கணும்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு பவுன் வாங்குவோம் சார். ஓகே, 1 பவுன் வாங்கணும், ரைட்டு. பட் ஆனால் மினிமமாக நம்ம வாங்கணும்னு நினச்சா 1 கிராமுக்கு கம்மியாக நம்மளால் வாங்க முடியாதுங்க. கண்டிப்பாக 1 கிராமாச்சும் நம்ம வாங்கணும். ஈவன் நான் காயினாக போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை நகையாக பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, 1 கிராமாச்சும் மினிமமாக நான் வாங்கி ஆகணும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஓகே,
அதே வந்து நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சவரனாக வாங்குகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி காஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,080 ரூபா, 5,100 ரூபானே வச்சுக்கோமே. இப்போ நான் போய் ஒரு கிராம் உள்ள ஒரு சவரன் நான் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 40,000 சில்லரூபா 42,000 ரூபா எனக்கு தேவை. தவிர செய்கூலி சேதாரம் இவ்வளோ வரைக்கும் கண்டிப்பாங்க. இப்போ செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 48,000 ஆச்சு கண்டிப்பாக வருங்களா? 45 to 48 கரெக்டுங்களா? ஓகே, இப்போ நான் இது 45 ரூபா 48 ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டேன் ஒரு சவரன். ஓகே, இப்போ இன்கேஸ் என்னோட டாட்டருக்கு வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி நான் வாங்கியிருக்கிறத பிளச் பண்ணணும் இல்லை செல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். போயிட்டு நான் செல் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு சவரனுக்கு 45,000 to 48,000 திருப்பி கொடுப்பாங்களா? எவ்வளோ கொடுப்பாங்க? கம்மியாக தானே சார் கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 or 35,000 தானே கொடுப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 35,000 பண்ணலாமா? நான் வாங்கின காஸ்டிங் எவ்வளோ? 45,000 to 48,000 அப்ராக்சிமேட்டாக ஒரு 45,000 வச்சுக்கலாம். பட் ஆக்சுவலாக அந்த ஒரு 10,000 கம்மி பண்ணி கொடுக்குறாங்க சார். கண்டிப்பாக கரெக்டுங்களா? இப்போ நான் ஃபிசிக்கலாக வாங்கும்போது இவ்வளோ ப்ராப்ளம்ங்க இருக்குங்க, ஆனால் நான் டிஜிட்டலாக போனேன் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்னால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கும் நான் வாங்கலாம். டிஜிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. சவரிங் கோல்டு பாண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, SGBன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய பாண்ட்ஸுங்க. இந்த பாண்ட்லலாம் செய்கூலி சேதாரமே கிடையாது சார். 100% கிடையாதுங்க. ஸோ டிஜிட்டலுக்கும் ஃபிசிக்கலும் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜஸ்ங்கிறது கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் SGB கோல்டு பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, 1 கிராம்லேருந்து 10 கிராம் 100 கிராம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப் டு 4 kgs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் கோல்டு. இல்லை என்னால் அதுவும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா கோல்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குங்க, நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ்ன்னு சொல்லி. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டோட ரேட்டு 43 to 44 ரூபா தான் ட்ரேடே ஆகுதுங்க. ஒரு சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ண முடியுன்றது தான் என்னோடய கருத்துங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பீஸ் பற்றிலாம் நம்ம பார்த்தோன்னா 2019 December பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேட் எவ்வளோன்னா வெறும் 30 ரூபா இருந்துச்சுங்க. இந்த போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 52 ரூபா போச்சுங்க. ஸோ இதிலலாம் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னால் நான் என்னுடைய ஏற்கனவே உள்ள வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம சேவிங்ஸுங்கிறது நம்ம எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, நான் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சேவ் பண்ணுறேன், ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சேவ் பண்ணுறேங்கிறத விட்டுட்டு நான் டெய்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறனோ அதில் 20% சேவிங்ஸு க்ரியேட் பண்ணணும்னு சொல்லுவேன். அதாவது என்னென்னா இப்போ நான் 100 ரூபா என்னோடய பெட்ரோல் நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன் அப்படின்னா அப்போது நான் 20 ரூபா சேவ் பண்ணணும். அதாவது 120 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டதான் நினச்சிட்டு 20 ரூபா சேவ் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்னால் இந்த கோல்டு ETF இல்லை கோல்டு பீஸ்லேயே நான் வந்து 44 ரூபா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 யூனிட் என்னால் பை பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பேசிஸில் கூட நீங்கள் இதை கோல்டை நீங்கள் பை பண்ணலாம். 1 கிராமுக்கு தான் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? கரெக்ட். இப்போ உங்கள் தாட் படி ஃபிசிக்கலுக்கும் டிஜிட்டல் கோல்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க சார், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஃப்யூச்சர் சேஃபாக இருக்கும் அதை சொல்லுங்கள் சார். என்னோட சஜஷன்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா SGB ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அதாவது சாவரிங் கோல்டு பாண்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா RBI கண்ட்ரோலில் வரதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்யூர்டுமே, சரிங்களா? இப்போது இதில் என்ன நமக்கு ஒரு மெயின் பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு பர் ஆனமுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் ஃபிசிக்கலாக வாங்கும்போது நமக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களா? கிடையாது. ஆனால் இந்த SGBல பார்த்தீங்கன்னா 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். அப்போ நான் வாங்குகிற ரேட்டோட எனக்கு வட்டி வரது வருமா? கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எவ்வளோ இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அந்த இஷ்யூ ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த இஷ்யூ ப்ரைஸுக்கு வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த 2.5% ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை. அதாவது 1.5% 1.5% கொடுப்பாங்க. இது நான் அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுற வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் SGBல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய பாண்ட்ஸ். இப்போது இந்த SGBங்கிறத பொறுத்த மட்டும்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் செல் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் செல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்ஸுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 2 to 3 weeks, 3 weeks பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ட்ரேடாக ஆரம்பிச்சிடும். நமக்கு வேணுங்கிறப்போ நம்ம எமர்ஜென்சிக்கு கூட நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த SGBயை பொறுத்த மட்டும் இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால. ஸோ SGBயை நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு திங்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது, செகண்ட் திங் நம்ம எப்போ வேணாலும் இதை நம்ம செல் பண்ணிக்கலாம்,
ரெண்டாவது மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் சார்ஜஸ் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க இப்போ என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு பாண்டு செல் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இது எஸ்ஜிபி. இப்போ டிஜிட்டல் கோல்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டீங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது? இப்போ நான் ஃபிசிக்கல் கோல்னா நான் போய் ஒரு டிஜிட்டல் லாக்கரில் வைப்பேன் இல்லை ஒரு பேங்க் லாக்கரில் வைப்பேன். இப்போ இது நான் ஒரு டிஜிட்டல் கோல் வாங்கிட்டேன், அந்த சைட் ஏதாச்சும் ஹேக் ஆகிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? எங்கே இப்போது நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குறீங்கனாலும் அதுக்குமே உங்களுக்கு செக்யூரிட்டி கிடையாதுங்க. பல நம்ம நாட்டு நடப்பு நம்மளே பார்க்குறோங்க, ஒரு கிராம் கோல்டுக்காண்டி எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. ஆனால் நம்ம இதை டிஜிட்டலாக வைக்கும்போது அந்த செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆர்பிஐ கண்ட்ரோல், அதாவது சவரிங் கோல்டு பாண்ட்ஸ்ன்னு சொன்னாலே சவரிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆர்பிஐ கண்ட்ரோலில் வரக்கூடிய பாண்டுங்க. இப்போ ஆர்பிஐ கண்ட்ரோல்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலியமாக தான் வருதுங்க. ஸோ அப்போ இந்தியன் கவர்மெண்ட் மூலியமாக வரதுனால அது ஒரு செக்யூரிட்டி பார்ட். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை நம்மளோட மணியை வந்து ஃபுல்லாக வராமல் போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ டிஜிட்டலைஸ்டு தான், பட் இட்ஸ் அ கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது ஒரு சேஃபரு. மூணாவது விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் மொத்தமுமே பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டலில் இன்வெஸ்ட் ஆகிருக்குங்க. இதில் அதான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து இப்போது ஒரு ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கும்போது 45,000 கொடுத்து நான் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன்னா இதில் நான் 40,000 கொடுத்து நான் வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா. அதே மாதிரி இப்போ நான் கோல்டு பீஸ் இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடியது, உங்களோட டிமேட்டில் தான் இருக்கும். சவரிங் கோல்டு பாண்ட்ஸ் நீங்கள் டிமேட்டில் வாங்கினீங்கன்னா உங்களோட டிமேட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் அதை மானிட்டர் பண்ணலாம், உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு மேஜர் செக்யூர் தானே. டிஜிட்டல் கோல்டு பற்றி கிளியராக மக்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்க சார், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அப்புறம் டிஜிட்டல் கோல்டுக்கும் ஃபிசிக்கல் கோல்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறதையும் சொல்லிட்டீங்க. இது மக்களுக்கு புரிஞ்சு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன் சார். தேங்க்யூ விக்ரம்.